நியூட்டனின் மூன்றாவது விதி ரெண்டு மணி நேரம் கதை, பட் ஒன் இயர் அதுக்கு தேவைப்பட்டிருக்கு. அது கரெக்டாக இருந்துச்சு, அதுக்கு கொடுக்கப்பட்ட டைம் கரெக்டாக தான் இருந்தது. நாங்கள் அதாவது போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, ஒன் மந்தில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு காலகட்டாயம் இருக்கும். வாலி படம் நான் பண்ணும்போது எனக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு அந்த படம் ஷூட்டிங் ஆரம்பம், பூஜை அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து ரிலீஸ் வரைக்கும். மே 1 வாலிவுட் தான் ரிலீஸ் ஆச்சு. அதே மாதிரி தான் இன்றைக்கி நியூட்டன் 3வது மே 1 ரிலீஸ் ஆகுது. அந்த வாலி 2 வருஷம் ஆகும்போது நான் என்ன நினச்சேன், ஐயோ அப்போ வந்து பணப்பற்றாக்குறையின் காரணமாக அந்த 2 வருஷ டியூரேஷன் எடுக்கப்பட்டது. ஆக்சுவலாக அந்த வெற்றிக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ சில அதாவது அதிசயம் வந்து ஆண்டவன் நிகழ்த்துவதுன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி சில அதிசயங்கள் நிகழ்த்தப்படும். அந்த டைம் கொடுக்கப்படுறதுன்றது வழியாக இருக்கக்கூடிய அந்த நேரம் என்பது அந்த படத்தை நல்லா செம்மைப்படுத்தக்கூடிய ஒரு பாயிண்ட்டாக நமக்கு ஹெல்ப்பாக அமையும். ஸோ அதுதான் நடந்திருக்குது. அந்த படத்தை ஃபைன் டியூன் பண்ணி அந்த டைரக்டர் நல்லா அதுக்கு டைம் எடுத்துக்கிட்டு அவர் நல்லா அதை எடிட் பண்ணி நல்லா ரீரெக்கார்டிங் பண்ணி ஒரு பர்ஃபெக்ட் ப்ராடக்டாக இன்னைக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு முழு நேர நடிகனாக ஒருத்தன் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னா, ஒரு தன்னை உருவெடுக்கணும்னா, அதுக்கு வந்து மாறணும்னா, அதுக்கு வந்து ஒரு இன்னொரு டைரக்டரோட டைரக்ஷனில் நம்ம வெற்றி ஒன்று கிடைக்கணும். ஸோ பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாருமே ஒரு டைமில் வந்து அப்படி ஒரு ஏரியாவை கிராஸ் பண்ணி தான் வந்திருக்க முடியும். அந்த இடத்த வந்து இந்த நியூட்டன் எனக்கு கொடுக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். நியூட்டனின் 3வது விதி அந்த டைட்டில் எவ்வளோ ஒரு புதுமை இருக்கிறதோ, நியூட்டனின் 3வது விதி ஒரு பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு டைட்டில் இன்றைக்கி வந்து ஒரு படத்தோட டைட்டிலாக வச்சுருக்குதுன்றதே ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். சூர்யா ஒரு ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆகிருக்கான்னா அதில் கண்டிப்பாக ஒரு வித்தியாசம் இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கதையை தாய்முத்து செல்வன் கொண்டு வந்து அந்த டைட்டிலையும் சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எனக்கும் இடையில் சில சர்க்கிள்கள் ஏற்பட்டது. எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய விபத்து என்பது தெரிந்தே நிகழ்ந்த விபத்துகள். சிலருக்கு உதவி செய்வதற்காக நான் தெரிந்தே அடைந்த சில தோல்விகள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் நான் முடிவு பண்ணேன், நம்மளை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு படத்தை நம்ம பண்ணும்போது, வாலி என்கிற ஒரு படம் என்னை நான் திருப்திப்படுத்தினேன், அது மற்றவர்களையும் திருப்திப்படுத்தியது. ஸோ நமக்கு உள்ள நம்மளை திருப்திப்படுத்த ஒரு படம் மற்றவங்களையும் கண்டிப்பாக திருப்திப்படுத்தும். அப்போ அதேபடி இவர் வந்து சொன்ன நியூட்டனி 3வது விதி கதை என்னை எவ்வளோ திருப்திப்படுத்தியதோ அந்த அளவுக்கு ஆடியன்ஸை கண்டிப்பாக திருப்திப்படுத்தும். படத்தை நல்லா ரொம்ப ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், டைரக்டரோட டேலண்ட் ஆகட்டும், அந்த ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், அதை வந்து எவ்வளோ தூரம் நேர்த்தியாக கொண்டு போயிருக்காரு அப்படின்றத பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு ஹை ஸ்டாண்டர்டில் ஒரு ஆங்கில படத்துக்கு இணையான தரத்தில் இந்த படத்தை டைரக்டர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எ ஃபில்ம் பை தாய்முத்து செல்வன் அண்ட் டீம், அதான் ஃபேக்ட். அதுக்கு வந்து இன்னொரு முக்கியமான ஆள் நான் சொல்லி ஆனால் இந்த ப்ரொடியூசர் நந்தகோபால், அவர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கதையை சூஸ் பண்ணுவார். அந்த இந்த கதை இந்த நிறையா பேர் அவர் நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவர்கிட்ட வந்து டெய்லி கதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சூஸ் பண்ணி அவர் ரெடியாக இருக்கார். நான் எப்படி பல கதைகள் அவர் ரெடியாக இருக்கிறேன்னா, அதே மாதிரி நந்தகுமாரும் இந்த ப்ரொடியூசர் சாரி நந்தகோபால் ப்ரொடியூசரும் இந்த நிறையா கதைகளோடு அவர் இந்த இண்டஸ்ட்ரிக்கு ரெடியாக இருக்கார். இந்த டீமே ரெடியாக இருக்குது. இந்த நியூட்டன் வெற்றி பல பல நல்ல படங்களை இந்த இண்டஸ்ட்ரி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது.